தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் குறைந்தால்தான் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் நேற்று கொரோனா தொற்று தடுப்புப் பணிகள் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவல் இன்னும் குறையவில்லை. குழந்தைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிப்பதால் நிலைமைக்கு ஏற்ப மத்திய அரசின் அறிவுரையின் பேரில் மாநில அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் கூறினார். நிலைமை சீராகும் போது பள்ளிகள் திறக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தைகள்லாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் அச்சப்படுவது குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும் முதல்ல. அவை நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் என்ன நிலைமையில் இருக்குதோ அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாடு செயல்படும். நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை காக்க வேண்டும், குழந்தைகளை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பாதுகாப்பான அம்சங்கள் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நிச்சயமாக பள்ளி திறக்கப்படும். முன்னதாக தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்கலத்தால் இயங்கும் அதிநவீன சக்கர நாற்காலிகளை முதலமைச்சர் வழங்கினாா்.